வணக்கம் அன்பு நண்பர்களே எனது பெயர் கா பார்த்திபன் எனது அலுவலக முகவரி அப்படின்றது வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் திரையில் போட்டிருக்கேன் லலாடம் ஜோதிடமயம் செம்பரம்பாக்கம் சென்னை நம்ம இங்கே இருந்து தான் வந்து நமது இந்த ராஜநாடி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம் இது வந்து ஒரு குழு குழுவாக செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பதால் இதில் என்னுடைய பெயரை மட்டும் நான் குறிப்பிடுறது எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் அப்படின்றதுனால இருந்தாலும் நமது அனைத்து பயிற்சிகளும் ஒரு குழு நடவடிக்கையாகத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த ராஜநாடி கம்ப்ளீட் அஸ்ட்ராலஜி சொல்யூஷன் குரூப் வழியாக நம்ம இப்போ நம்ம போக போகிற விஷயம் வந்து பத்து நாட்களில் ஜோதிடர் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம விளம்பரங்கள் பார்த்தோ இல்லை யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோ நீங்கள் இங்கே வந்திருக்கலாம் இப்போ நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம் பொதுவாக நாம் ஜோதிடம் அப்படிங்கிறத எதுக்கு கற்றுக்குறோம் அப்படின்னா வாழ்க்கை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு தான் கற்றுக்கிறோம் இல்லைங்களா அப்போ வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையை பற்றி நம் தெரிந்து கொள்வது எதற்காக நம்ம இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன நடக்க போகுது இதில் என்ன நடக்குது வாழ்க்கை அப்படிங்கிறதுனுடைய பேஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது அப்படின்றதுனால வாழ்க்கை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாக தான் நம்ம வந்து அந்த ஜோதிடம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கை என்பது காலமாக காட்சி அளிக்கிறது காலம்தான் நம்மளுக்கு வாழ்க்கையாக காட்சி காலம் வேற வாழ்க்கை வேற இருந்தாலும் நாம் வந்து கால நடமாட்டங்களை கால நகர்வுகளை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி எடுக்கிறோம் அப்போ இந்த காலம் என்பது எதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் தேடுதலுக்கு உட்படுத்தும் பொழுது இதில் பாருங்களேன் இதில் வந்து நம்ம இதில் சும்மா காமெடிக்காக போட்டிருக்கேன் இந்த வில்லிலிருந்து அம்பு கிளம்பியது பிறகு அந்த அம்பு எப்படி ஒரு துவங்கிய வில்லிலிருந்து வெளிப்பட்ட அன்பு அதனுடைய இலக்கு வரைக்கும் அதனுடைய வாழ் எதையுமே மாற்றிக்காது இல்லைங்களா அதை ஒன்று தடுத்துனா கீழே விழுகுமே தவிர அது ஒன்று நேராக பாய்ந்து போய்கிட்டே இருக்கும் லீனியர் மோஷனில் தான் இருக்கும் அப்போ இது நிலையில்லா நிலை அதாவது வந்து ஒரு நிலையான ஒரு குறிப்பிட்ட ஒரு இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய ஏதோ ஒரு சம்திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம காலம் அப்படின்றதாகவும் வாழ்க்கை என்பதாகவும் புரிஞ்சுக்கிறோம் அப்போ இது எல்லாமே வந்து ஒரு தொடர்ச்சியான இயக்கங்களாக நிகழ்வுகளாக இருக்குது அப்போ இது என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம தொகுத்து காலமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தை நம்ம வாழ்க்கையாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர இந்த நிகழ்வு எதுனால் நிக நக நிகழ்வுது அப்படிங்கிற காரணங்கள் நமக்கு தெரியாது நம்ம வந்து இப்போ காரியத்தின் மீது மட்டுமே கண்ணாக இருக்கிறோம் காரணங்கள் அப்படிங்கிறது வந்து அது ஆன்மீக துறைக்கில் போகணும் அந்ததுக்கு நம்மளுக்கு இங்கே நேரம் இல்லை டைம் இல்லை இந்த இடமும் அல்லாது நீங்கள் அதை வந்து தெரிந்து கொள்வதற்கு சரியான ஞானியை தேடி பிடிக்க வேண்டியது சரியான ஒரு தீர்வாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து காரணம் காரணங்களை விட்டுவிட்டு காரியங்களை தான் நம்ம இப்போ கொஞ்சம் செக் பண்ண போகிறோம் அதன் அடிப்படையில் இந்த வாழ்க்கை என்பது இயக்கத்திற்கு வந்துவிட்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை நாம் புரிந்து கொள்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி தான் வந்து இந்த ஜோசியம் இந்த வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு நகர்வாக இருக்கிறது அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த வாழ்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட நகர்வாக இருக்கிறது அப்போ இந்த குறிப்பிட்ட நகர்வுகள் அனைத்தும் ஒரு இயற்கை ஒழுங்குக்கு உட்பட்டு இருக்கிறது நீங்கள் வந்து இப்போ மனிதர்களை மட்டும் இல்லை இயற்கை எடுத்துக்கலாம் மரத்தை எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒரு இயற்கை ஒழுங்கோடு நகர்ந்துக்கிட்டே இருக்குது அதனுடைய நகர்வே ஒரு ஒழுங்காக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கை மண் மனிதனுடைய வாழ்க்கை ஒழுங்கு அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையாக புரிஞ்சுக்கிட்டு இதுதான் லைஃப் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து இயற்கை என்பது இயற்கை ஒழுங்கு என்பது நிகழ்வுகளாக நமக்கு தெரியுது இந்த நிகழ்வுகள் வந்து நம்ம வந்து நிகழ்வுகளை நிகழ்வுகள் வழியாக இருக்கோம் இந்த நான் வந்து இந்த இந்த மணற்கடிகாரம் போட்டிருக்கிறதுங்கிறது வந்து ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது விழுந்து கொண்டு தானே தவிர இந்த நிழல் நான் மணல் கடிகாரம் கூட இது அது ஒரு நம்மளுடைய உருவாக்கம் தான் இதை எதுக்கு உருவாக்குறோன்னா காலத்தை புரிந்து கொள்ள தான் உருவாக்கியிருக்கோமே தவிர காலம் மணற்கடிகாரத்துக்குள்ள இல்லை மணற்கடிகாரத்தை வைத்துக்கொண்டு காலத்தை புரிந்து கொள்ள முயற்சி ஆனால் காலம் என்னவாக இருக்குது காலம் எங்கே இருக்குது காலம் எப்படி எங்கிட்டு இருக்குன்றதுனுடைய பேஸ் நம்மளுக்கு புரியலை நமக்கு புரியலன்றத விட பொதுவாக புரியலை சரிங்களா அப்போ இந்த நிகழ்வுகளை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா வாழ்க்கையாக புரிந்து கொண்டிருக்கோம் வாழ்க்கை என்பது ப்ராசஸ்லேயே இருக்குது அது வந்து ஒரு மோசன்லேயே இருக்குது அது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா அப்போ தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது தான் வாழ்க்கை அப்போ இதை எப்படி கணக்கிடுறது இல்லைங்களா அப்போ ஒரு விஷயத்தை கணக்கிடுவது எப்படி கணக்கிட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது இதுதான் இந்த இதை கணக்கிடுவது எப்படின்றது தான் ஜோசியம் அப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க மூட்டைகளில் பல்சஸ் இருக்குது அதாவது வந்து தானியங்கள் இருக்குது இந்த தானியங்கள் வந்து ஒரு எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு மூட்டையிலையும் அப்படின்னா தெரியாது ஒருவேளை யாராச்சும் வந்து சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அதை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா அதுவும் தெரியாது அப்போ நிலையான ஒரு அளவீடு அப்படிங்கிறது இருந்து பொழுது தான் நம்மக்கிட்ட பொதுவாக குமி குவியலாக கிடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு அளவுக்குள் கொண்டு வர முடியும் அப்போ வாழ்க்கை என்பது நமக்கு முன் குவியலாக கிடக்குது இந்த குவியலை அளவுக்கு கொண்டு ஒரு ஒரு அளவீடுகளுக்குள் கொண்டு வருவதற்கு முக்கியமாக அளவீடு தேவை அப்போ எப்படி நம்ம அளவீடுகளை உருவாக்குவது அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் எப்படி அணுகுகிறோமோ அதன் அடிப்படையிலேயே அளவீடுகளை அணுக வேண்டும் அப்போ இந்த தானியங்களை நாம் எப்படி அணுகுவோம் அப்படின்னா இடை அடிப்படையில் அணுகுகிறோம் ஒன்று கவுண்டிங்கெலாம் அணுகணும் அப்போ கவுண்டிங் அப்படின்னாலும் அங்கே ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறதுனுடைய மாதிரி எண்ணிக்கை இருக்கணும் அப்போ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது ஒரு மாதிரி எண்ணிக்கை அப்போ நம்ம ஒவ்வொரு பயிராக எண்ணும் பொழுது கவுண்டிங் ஆனால் வந்து நம்ம வந்து அரிசியையோ கோதுமையையோ இது மாதிரி விஷயங்களை நம்மளால் எண்ணிக்கையால் என்ன முடியாததால் அதை வந்து என்ன செய்கிறோம்னா உலக்கு உலக்கில் வந்து அளவிடுவது அப்படிங்கிறது தப்பு ஏன் அப்படின்னா அதனுடைய பருமன் அதற்குள் இழைப்ப இடையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றுக்கு மேலே ஒன்று அமையும் பொழுது அதுக்கு இடையில ஏற்படக்கூடிய இடைவெளிகளினுடைய மாறுபாடுகள் வந்து சரியான இடையை காட்டாது சரியான அளவை காட்டாதுன்றதுனால பெர்ஃபெக்டாக அளக்கணும் அப்படின்னா எடை இல்லைங்களா அப்போ இந்த எடையை நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட எடை தான் அப்போ ஒரு எடையை கொண்டு மாறாத குறிப்பிட்ட எடையை கொண்டு ஒன்னொரு எடையை நாம் புரிந்து கொள்வது போல் அப்போ இதில் இதில் வந்து ஹோஸ் இருக்குது இந்த ஹோஸ் வந்து எத்தனை எத் இதை எப்படி நம்ம அளவிட முடியும் அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா இதை வந்து ஒரு தூரத்தின் அடிப்படையில் தூர அளவீடுகள் வழியாக புரிஞ்சுக்கணும் அப்போ இதில் மாறாத குறிப்பிட்ட தூரத்தின் வழியாக இந்த ஹோஸினுடைய தூரத்தை அளவிடுவது போல் நம்ம என்ன செஞ்சிட்றோம் அப்படின்னா இந்த நிகழ்வுகளை மாறாத சரியாக புரிஞ்சுக்கங்க மாறாத குறிப்பிட்ட நிகழ்வுகள் வழியாக இந்த வாழ்க்கை நிகழ்வுகளை புரிஞ்சுக்க போகிறோம் அப்போ என்னது மாறாது அப்படின்னா எல்லாமே மாறுது மா நிலையற்றது தான் உலகம் நிலையாமை அப்படின்ற அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நிலையற்றது தான் உலகினுடைய பெருமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதியிருப்பார் அப்போ எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இங்கு மாறாமல் இருப்பது அப்படிங்கிறது வந்து இந்த கிரகங்களினுடைய நகர்வுகள் தான் ஆனால் இதுவும் மாறிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப 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 மைனூட்டாக மாறுது அது வந்து நம்மளுக்கு இங்கே எரர்ஸ் அந்த எரர்ஸ் அப்படின்றது வந்து அக்யூரசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்றப்ப அது அக்யூரசி அது வந்து அக்யூரசி என்பது அக்செப்டபுள் சேஞ்சஸ் ஓகேங்களா அது இந்த மாறுதல் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூரசிக்குள்ளே இந்த கிரகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதுனால நாம் ஓரளவுக்கு கிரகங்கள் வழியாக நமது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் ஏன் அப்படின்னா வாழ்க்கை என்பது நிகழ்வாக இருக்கிறது இயக்கமாக இருக்கிறது பிரபஞ்சம் அனைத்தும் ஒரே இயங்கு தத்துவத்தில் இயற்கை இயற்கை நிகழ்வுகளாக மாறாத ஒரு ஒழுங்கிற்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இங்கு இயற்கையாக மாறாமல் இயங்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை சார்ந்து நமது வாழ்க்கை என்கிற இயக்கத்தை அளவிட வழி அய அளவிட தேவைப்படுவதால் நாம் இங்கு தேடிய பொழுது கிடைக்காமல் ஒரே ஒரு விஷயத்தில் கிடைச்சது எதில் அப்படின்னா அந்த கிரகங்களில் இப்போ கிரகங்கள் மாறாமல் இயங்கிட்டு இருக்குன்னா ஐநூறு வருஷம் கழிச்சு இந்த சாட்டன் சனி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் இந்த சூரியன் அப்போ வந்து என்ன செய்கிறாங்க இந்த கிரகங்களுடைய அளவீடுகளை நமக்கு முன்னால் இருக்கிறவங்க பெர்ஃபெக்டாக கொண்டு வராங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க ஒரு கால்குலேட்டுக்குள்ளே ஒரு ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த கிரகங்கள் இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறாங்க நம்ம அந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டு அதோடு ஒப்பிட்டு நமது வாழ்க்கையும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க இதுதான் ஜோசியம் இந்த ஜோசியத்தில் வந்து அமானுசியம் தெய்வம் அது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அவ்வளோதான் இது வந்து ஒரு இயல் இது வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க இப்போ ஒப்பீடு என்பது இங்கே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வேகம் ஆஸ்ட்ரிக்ஸுடைய வேகம் ஹார்ஸினுடைய வேகம் சீட்டா அப்படின்றது வேகம் அப்புறம் கேட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குது அப்போ இது இவ்வளோ தூரம் ஓடுறா இந்தால் இவ்வளோ தூரம் ஓடுவான் அப்போ இதுவும் இதுவும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு க கன்க்ளூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் இல்லைங்களாங்க அது மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரகங்களினுடைய வேகம் நமது வாழ்க்கையில் பிரிவு பிரிவாக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு செக்டாராக நம்மளுடைய லைஃப்பை பிரிச்சுக்கலாம் அப்படி பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு செக்டாரனுடைய வேகம் ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் எங்கே வந்து சிங்க் ஆகிக்கிட்டே வருது அப்போ இந்த இதோட எது சிங்க் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் அங்கே ஜோசியம் அப்போ இந்த இடத்துல வந்து கிரகங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு ஒரு வருஷமும் சனி இரண்டரை வருஷமும் மீதி எல்லாம் மாத கணக்கிலும் இந்த சந்திரன் மட்டும் இரண்டரை நாளுக்கு ஒரு முறையும் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றப்ப இது ஒரு ஸ்பீடு இது ஒரு இது ஒரு என்ன சொல்கிறதுனா இது ஒரு ஆர்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லேயும் சில ஆர்டர்ஸ் இருக்குது அந்த ஆர்டர்ஸையும் இந்த ஆர்டர்ஸையும் என்ன பண்ணுறோம்னா சிங்க் பண்ணுறோம் சிங்க் பண்ணுறது மூலிமா அங்கே பலன் சொல்ல முயற்சி எடுக்கிறோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிற பார்க்கறம்போது சந்திரன் புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்களை மட்டும் ஏன் வச்சுருக்காங்கன்னா இது தான் கண்களுக்கு தெரியும் மீதி ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளானட் கிடையாது அது அது வேறு அது வேறு ஃபேமிலி அதுவும் இல்லாமல் அந்த ஃபேமிலி விஷயத்துக்குள்ளே நம்ம அது வேறு ஃபேமிலின்னு நம்ம ஒதுக்கியும் வைக்கல இப்போ ஒரு ஸ்டார் சேஞ்ச் ஆகணும் இல்லைங்களா நம்மளுடைய சூரிய இருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டார் மூவே ஆகாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய அந்த சோலார் ஃபேமிலியோடு சேர்ந்து அது அப்படியே பேரலாக ட்ராவல் ஆகிறதுனால அது மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது நாம் சுற்றி வரப்போ ஒரு ரவுண்டு ஒருமை தவிர திருப்பி அது அங்கேயே தான் நிற்கும் அப்போ நம்மளுக்கு மாற்றங்களை தான் நம்ம அளவிட போகிறோம் நிகழ்வுகளைத்தான் அளவிட போகிறோம் இயக்கங்களைத்தான் அளவிட போகிறோம் என்பதால் இங்கே இயங்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ப்ளூட்டோ நெப்டியூன் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை மூவ் ஆகுறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் பருவங்கள் வேணா இருக்குது நான் வந்து வா பா வயோ வாலிப பருவம் இளமை பருவம் வயோதிக பருவம் இந்த நாலு பருவம்தான் இருக்குது இந்த நான்கு பருவங்கள் உள்ள சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணால் அந்த கிரகங்கள் குறிக்கலாமே தவிர வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒரு ஒரு அந்த ஸ்பீடுக்கு ஒரு ஒரு எல்லை இருக்குது ஒரு பவுண்ட்ரி இருக்குது இந்த பவுண்டரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வருவதை நம்மளுக்கு தேவையில்லை வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீடு நம்மளுக்கு தேவையில்லை அதே போல ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஸ்பீடும் தேவையில்லை அப்போ இடைப்பட்ட வேகத்தில் ஒரு நிதானமாக ஒரு 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 ஓகே இது இதுக்குள்ளே இருந்தால் நான் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ஸ்பீடு இருக்கக்கூடிய கிரகங்கள் இது தான் அப்போ இதை நம்ம கையாளுடோம் அப்போ இதே மாதிரி ஸ்பீடு இருக்கக்கூடிய க நிகழ்வுகள் இயக்கங்கள் குணங்கள் மாறுபாடுகள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப மனிதனுக்கு அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னங்க அப்படின்னா மனம் இல்லைங்களா அப்போ கிரகங்களில் அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சந்திரன் அப்போ சந்திரனுடைய வேகமும் மனதினுடைய வேகமும் ஏறத்தாழ ஒன்றாக இருக்கிறது சந்திரனால் மனம் பாதிக்கப்படுவதில்லை மனதால் சந்திரன் பாதிக்கப்படுவதில்லை சந்திரன் பௌர்ணமி அமாவாசை வந்தால் ஒருவனுக்கு மெண்டல் ஆகிறது இல்லை ஆனால் இவனுடைய மனோ மனதினுடைய ஓட்டமும் சந்திரனுடைய ஓட்டமும் ஏறத்தாழ ஒன்றாகவே இருப்பதால் சந்திரனுடைய நகர்வெல்லாம் நகர்வுகளை கணிக்கும் பொழுது இவனுடைய மனதின் நகர்வை கணிக்கலாம் அப்போ சந்திரன் ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒன்னொரு ஸ்டேஜ் வரும்பொழுது இவனும் இன்னொரு மண்டை மைண்டும் வந்து ஒரு ஸ்டேஜ் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வருது அப்போ சந்திரன் பௌர்ணமி ஆகக்கூடிய காலங்கள் அந்த ஸ்பீட் அந்த 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 போக்கை அடையும் பொழுது இவனுடைய மனமும் அந்த போக்கை அடையுது அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு சிங்குக்குள்ளே வந்துட்டே இருக்கு அப்படின்னு மனதிற்கு அடுத்த வேகத்தில் புத்தி இருக்குது புத்தி என்பது புதன் புத்தி என்பது என்ன மனம் என்பது தொடர்ந்து லேப் 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 அடுக்குகளாக எண்ணங்களை குவிச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து அது வந்து நிறை நிறைவேறுமா நிறைவேறாதான் அதெல்லாம் தேவையில்லை ஐஸ்வர்யாவை பார்த்தாலும் ஆசைப்படும் பக்கத்தில் இருக்கிற ஆயாவை பார்த்தாலும் ஆசைப்படும்ன்றது தான் மனசனுடைய வேலை அதுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அதனுடைய ஆசை அதனுடைய ஆசைங்கிறது வேற வேற ஆசை கூட அது அடுத்த கட்டம் இது வந்து என்னன்னா எண்ணங்களை அடுக்கடுக்காக அடுக்கி கொண்டே இருப்பது இம்மனம் அப்போ மனம் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு நாளைக்கு எண்பது கோடி எண்ணங்களாக அடுக்கிக்கிட்டே இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்பீடில் புத்தி இருக்குது நீங்கள் என்ன தான் அடிக்கடிக்கி அடிக்க வச்சாலும் இது பாசிபிள் இது ஓரளவுக்கு ஒரு நாயம் இருக்குது இது இதெல்லாம் என்னடா இதெல்லாம் ஆசை இதெல்லாம் என்னமாடா இதெல்லாம் அவனுக்கு தூக்கி போடுறாது குப்பை அப்படின்னு சொல்லி மண்டைக்குள்ள வந்து ஒரு ஆள் வேலை பார்த்துட்டே இருப்பார் ஒரு டேபிள் போட்டு அவர் ஆஃபீஸில் செக்ரிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இது வந்து உன் மண்டைக்கு சரி இது உன் மூக்குக்கு சரி இல்லை ஓ ஓம் ஓ ஓ உன் காது இருக்க சைஸுக்கு இந்த தே வேலை தேவையா அப்படின்னு சொல்லி பிரித்து பிரிச்சு பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டே இருப்பார் இவர் வந்து புத்தி அப்போ புத்தியினுடைய வேகம் மாறுதலும் புதனுடைய வேகம் மாறுதலும் ஏறத்தால் ஒ ஒரே போன்று இருப்பதால் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்து புத்திக்கு எடுத்து ஆசைகள் நீங்கள் எத்தனை பேர் வந்து ஃப்ளைட் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இது வரைக்கும் இல்லை இல்லைங்களா ஃப்ளைட்டில் போக ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் ஃப்ளைட்டு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டதே இல்லையே அப்போ ஆசைக்கும் வந்து ஒரு வரைமுறை இருக்குது ஆனால் எல்லா ஐஸ்வர்யராயை பார்க்குற பூரா ஆசைப்பட்டிருப்பான் ஆனால் ஃப்ளைட்டை பார்க்குற பூரா வாங்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை ஆனால் ஐஸ்வர்யராயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்ருக்கீங்களா அது வேணால் ஆசைப்பட்டிருக்கலாம் அது இல்ல நான் சொல்றது அவங்கள வந்து ஒரு மனைவியாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை உற்பத்தி அது வந்து ஒரு 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 கிளர்ச்சியோடு நின்றுச்சு மனம் எண்ணங்களை உற்பத்தி செய்து கிளர்ச்சியோடு அதை நிறுத்தி செய்த தவிர அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணலை அதுக்காக ஆசையை நீங்கள் உருவாக்கவில்லை அப்போ ஆசைக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அந்த ஆசையும் வந்து சேஞ்சஸ் இருக்குது ஆசைகளும் மாறிக்கொண்டே இருக்குது அந்த ஆசைகள் மாறக்கூடிய முதலில் எண்ணங்கள் மாறக்கூடிய வேகத்தை சந்திரனுக்காகவும் அந்த அதுக்கப்புறமா புத்திகளும் மாறிக்கிட்டே இருக்குது அதனுடைய வேகத்தை புதனுக்காகவும் ஆசைகளினுடைய மாற்றங்களை சுக்கரனை வைத்தோம் அதற்கடுத்து அறிவுனுடைய மாற்றம் நமது அறிவு நமது அறிவும் வந்து என்ன ஆகிருக்குன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ இருக்கிற அறிவு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இருக்காது வேற ஒரு அறிவை அது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்போ அது அதுக்கப்புறம் உடல் பலம் உடல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க நம்ம வந்து ஒரு 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 பாடி நம்ம நம்ம உடம்பு வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தொடர்ந்து அந்த ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியவே வெள்ளையடிச்சு வெள்ளையடிச்சு மே அவுட்ரு சீட்டெல்லாம் மாற்றி உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த பாடி தொடர்ந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா சர்வைவலுக்காக அது மாற்றிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா பருவ மாற்றங்கள் முதிர்ச்சியை நோக்கி அது டிராவல் ஆகிட்டு இருக்குது இந்த முதிர்ச்சிகள்லாம் எதுக்கு வருதுன்றத நம்ம பின்னால் பார்க்கலாம் இப்போ இந்த செவ்வாய் வந்து உடல் பலத்தையும் அடுத்து குரு என்பது பர்சனாலிட்டி அவர் அந்த அவர் அந்த குருங்கிறது அவருடைய குணம் அவருக்குன்ற இயல்பு குணம் இப்போ ஒரு போலீஸ் இருக்காரு அவர் போலீஸ்கிட்ட போய் நீங்கள் வந்து ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அவங்கள ஒரு மாறி பார்த்து பட்டுன்னு ஒரு வழி வைக்கிற அது வைக்கிறது வைக்கிறதில்ல யாரும் அது வந்து போலீஸ் அடிக்கிறாங்கன்னா அது தான் அடிப்பாங்க கொஞ்சம் ஜெனுனாக இருந்தாங்கன்னா அடிக்க மாட்டாங்க அவங்கள திட்டி அனுப்புவாங்க கரடு கரடுமுறை நடந்துக்கிறாங்க அதே போலீஸ்காரரு வீட்டில் எல்லாத்தையும் யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு தெருவுக்கு நடந்து வரும்போது ரொம்ப கண்ணியமான நபராக இருக்கார் அவர் அவருடைய குணம் ரொம்ப தங்கமான குழந்த மாதிரி குணம் அதுதான் அவருடைய இயல்பு குணம் அந்த போலீஸ் உடையில் உடுப்பில் இருக்கும்பொழுது அவருக்கு இருந்தது வந்து அவருடைய இயல்பு குணம் இல்லை அது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கார் அவர் வந்து தொழில் ரீதியான ஒரு குண மாறுபாடுகளோடு அவர் இருந்தால் தான் அந்த தொழில் அந்த அந்த உடைக்கான அந்த தொழிலுக்கான ஒரு ஒரு குணங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய இயல்பு குணம் வேறுன்றப்ப அந்த இயல்பு குணங்கள்னு சொல்கிறது எல்லாமே குரு ஆனால் ஒரு மனிதனுக்கு இயல்பு குணங்களும் மாறிக்கிட்டே இருக்குது எதனுடைய பேஸில் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா எதனுடைய அடிப்படையில் எந்த எந்த வேக விகிதாச்சாரத்தில் மாறிக்கிட்டு இருக்குன்னா அது குருவினுடைய ட்ராவல் வேக விகிதாச்சாரத்தில் மாறிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்பேரலெலாம் சிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்றப்ப அது அதுக்கப்புறமா ஒரு மனிதர் தனது செயலை அடிக்கடி ஜீவனம் செய்யக்கூடிய செயல்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டார் எப்போயோ தான் மாற்றுவார் நீங்கள் எத்தனை வேலை மாற்றிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு அஞ்சு வேலைக்கு மேலே சொல்ல முடியாது மேக்ஸிமம் ரொம்ப இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் மா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வேலையை அப்படின்ற ஆளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வேலைக்கு அதிகமாக சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு எத்தனை எண்ணங்கள் இதுவரைக்கும் உற்பத்தியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் சொல்லவே முடியாது இல்லைங்களா அப்போ இந்த வேக மா வேக விகிதாச்சாரம் அப்போ வந்து டைம் என்பதே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் ஓகேங்களா அப்போ வேகம் தூரம் அப்போ அந்த வேகத்திலும் ஒரு தூரம் அந்த நிகழ்வுக்கு ஒரு தூரம் இருக்குது நிகழ்வுக்கு ஒரு வேகம் இருக்குது இந்த வேகம் வேகமும் இந்த நிகழ்வின் வேகமும் நிகழ்வில் தூரமும் சேர்ந்து காலமாக காட்சியளிக்கிறது அந்த காட்சியை நாம் கிரகங்கள் கண்ணுக்கு தெரிந்து நமது கணிதத்துக்கு உட்பட்டு நகர்வதால் அந்த கணிதங்களை புரிந்து கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தெரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கையை தெரிந்து கொள்ள அனுமானிக்க முயற்சி செய்வதுதான் ஜோதிடம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சந்திரன் மனதையும் புதன் புத்தியையும் சுக்ரன் ஆசையையும் சூரியன் அறிவையும் செவ்வாய் வலிமையும் குரு சுயத்தையும் சனி செயலையும் குறிப்பிடுகிறது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிரகங்களை பார்த்துட்டோம் கிரகங்கள் என்பது எதைதெல்லாம் குறிகாட்டுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு அடுத்து வந்து நம்ம பனிரெண்டு ராசிகளை பார்த்தால் போதும் பன்னிரெண்டு ராசிகள் என்ன அப்படின்னா அந்த டயலில் பாருங்கள் பனிரெண்டு பிரிவுகள் இருக்குது இந்த மூன்று முள்கள் இந்த மூன்று முள்கள் எங்கெங்கே எங்கெங்கே போய் நிற்குதோ இந்த நிற்கிறத வச்சுக்கிட்டு ஒரு மல்டி காம்பினேஷனாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் ஒவ்வொரு மணிகளை சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல என்ன மணி இருக்குது அப்படின்னா பத்து பத்து எட்டு டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா பத்து எட்டு நிமிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எட்டு நிமிஷம் நொடின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு நொடி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல எப்படி நான் சொன்னேன் அப்படின்னா டயல்ல பனிரெண்டு என்ற பிரிவுக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாமே நிலையானது இந்த நிலையான பிரிவுக்குள் இந்த முள்கள் தன்னுடைய குறியலை வேறு வேறு இடத்தில் காட்டிக்கொண்டே செல்கிறது அப்போ இந்த கிளாக் வந்து என்னென்ன இடத்துல என்னென்ன இண்டிகேட் பண்ணுதோ அந்த இண்டிகேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மூளைக்கிள்ளே போட்டு குழப்பி குழம்பு வச்சு அதில் இருந்து என்னெல்லாம் எடுத்து நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் பத்துக்கு இருந்தால் இது பத்து மணி ஒன்றுக்கு அடுத்திருந்தால் இது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய நாலு நிமிஷம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஓகே எட்டாவது நிமிஷம் நொடி வந்து ஆறாவதுக்கு மேலே இருந்துச்சுன்னா முப்பது முப்பத்தி மூணு நொடி அப்போ பத்து மணி இப்போ எட்டு நிமிடம் முப்பத்தி மூணு நொடி முப்பத்தி மூணு நொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து ஒரு இது வந்து ஒரு கணிதம் ஓகேங்களா இதையே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு பிரிவுகள் என்பது ராசிகளாகவும் பனிரெண்டு ராசிகளாகவும் மூன்று முட்களை ஒன்பது முட்களாகவும் ஒன்பது கிரகங்களாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ பனிரெண்டு பிரிவுகள் எப்படி நிலையாக ஒரு ஸ்கேல் மாதிரி நம்மளுக்கு இருக்கோ அதுபோல் இந்த ராசி சக்கரமும் பனிரெண்டு பிரிவுகள் ஸ்கேல் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே மூன்று முட்கள் எப்படி சுற்றி வருகிறதோ அதே போல் அங்கே ஒன்பது முட்களாக ஒன்பது கிரகங்கள் சுற்றி வருது அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் வாட்சில் எப்படி நீங்கள் டைம் பார்க்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ மாதிரி ஜாதகத்தை வைத்து வாழ்க்கையை பார்க்க புரிந்து கொள்ள போகிறோம் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பனிரெண்டு கட்டங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலே இருக்கும் இந்த பனிரெண்டு கட்டங்களில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பேர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்ற பேர் எந்தெந்த ராசிக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்குங்க இதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சால் இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் நோப்புறாலும் அப்படி தெரியாட்டினா இன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் மட்டும் ஏ ஃபோர் சைடு பேப்பர் ஏ ஃபோர் சைஸ் எடுத்து அதில் சின்ன சின்ன கட்டங்களை மட்டும் போட்டு மேசம் ரிசப்பம்னு பாருங்கள் இந்த ஒரு ரெண்டு பேப்பரை நீங்கள் காலி பண்ணுறதுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ள அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி நபர்களாக பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அந்த பொறுப்பாளர்களுக்கு அதிபதின்னு பேர் அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அதிபதிகளையும் எழுதிக்குங்க இதற்கு அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு அப்படின்னா அதுவும் பத்து நாள்ல கத்துக்கலாம் வெறும் பத்தே நாள்ல நீங்க ஜோதிடர் ஆகலாம் நீங்க இப்ப ஜாதகம் பாக்குறதுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலத்துல வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் நீங்கள் பலருக்கு பலனும் கூட சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு ஜோதிடத்திலே எளிய உக்திகள் நுட்பங்களை பயிற்சி மூலியமாக வாட்ஸ்அப் பயிற்சி மூலியமாக வழங்க காத்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு நூறு தான் செலவு மொத்தமா பத்து நாள் வகுப்புக்கு ஆயிரம் ரூபாய் தான் செலவாக போகுது வெறும் ஆயிரம் ரூபாயை நீங்கள் செலுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள் வகுப்பு துவங்கி பத்தாவது நாளில் நீங்கள் பலன் சொல்லலாம் பத்தாவது நாள் முடிந்தவுடன் ஒரு நேரடியாக ஒரு ஆன்லைன் வீடியோ கான்பரன்சிங் நடக்கும் அதுல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம் மிக முக்கியமாக இந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கு முன் அனுபவம் ஜோதிடத்தைப் பற்றிய முன்பே ஏதோ ஒன்று தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கு ஜோசியத்துல எதுவுமே தெரியாட்டினா கூட பிரச்சனை இல்லை உங்களுடைய வாச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உடனடியாக பதிவு செய்து கொள்ளுங்கள் நான்கே நான்கு விதிகள் மொத்த ஜாதகத்துக்கும் பலன் எடுத்துடலாம்

ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஒன்று